வணக்கம். ஜெகன், கேபிட்டல் ஜோன். சில நேயர்கள் வந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேள்விகள்லாம் ஆஸ்க் ஐடி ஜெகன் ஒரு டேக் போட்டிருந்தோம் ட்விட்டரில். ஸோ அதை பொறுத்து என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் சொல்லிடலாம் அப்படின்னு தான் இந்த காணொலி. சரிங்களா, முதல் க்வெஸ்சன், இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனில் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ எப்படின்னா வந்து ஆப்ஷன் செல்லிங்காக ஆப்ஷன் பையிங்கா அப்படின்ட்டு. பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து வோலடிலிட்டி அதிகமாக இல்லைன்னா, அதிகமாக இருக்குன்னு அவசியம் இல்லை, ஒரு மாடரேட்டாக இல்லைன்னா, விக்ஸ் ஒரு 14-15 இல்லைனாலே உங்களுக்கு ப்ரீமியம் அதிகமாக இருக்காது. ப்ரீமியம் அதிகமாக இல்லைங்கிற பட்சத்தில் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எதுவுமே வந்து ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யாது. இது ப்ரூவன் மெத்தடு. நீங்கள் என்ன தான் அயன் கவுண்டரோ அயன் ஃப்ளைவோ வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணாலும் பெருசாக இருக்காது. இன்ட்ராடேயில் ட்ரெண்டிங் ஸ்ட்ராட்டஜியும் பெருசாக இருக்காது. ஏன்னா வோலடிலிட்டி பெருசாக இல்லைன்னா ட்ரெண்ட் இருக்காது. சரிங்களா, ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது செல்லிங்க்குன்னு பிரத்யேகமாக இதில் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பெருசாக இல்லைங்கிறது தான் உண்மை. இது இங்கே மட்டும் இல்லை, யூனிவர்சலாக நீங்கள் எங்கே போய் தேடினாலுமே பெருசாக இருக்காது. ப்ராஃபிட் எப்பவுமே குறைவாக தான் இருக்கும், அதுவும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், ட்ராடவுன் அதிகமாக இருக்கும். இது வந்து ப்ரூவன் ரைட். என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணலாம் அப்படின்னா, லோ வாலட்டாலிட்டினா வந்து மார்க்கெட் எப்போவுமே புல்லிஷாக தான் இருக்கும். அப்போ புல்லிஷாக இருக்கும்போது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஃப்யூச்சரில் லாங்கு இல்லைனா வந்து என்னென்னா வந்து பொசிஷனலில் நீங்கள் வந்து புல் மெத்தட் எதுனாலும் பண்ணலாம். ஏன்னா விக்ஸ் அதிகமாக இருக்கும்போது மார்க்கெட் மேலே போங்கிறது வந்து உரறிஞ்ச உண்மை ரைட்டுங்களா. இந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்ணலாம். ரெண்டாவது வந்து போர்ட்ஃபோலியோ ஹெஜிங். ஸோ நீங்கள் போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தீங்கன்னா அதை லாங் டேர்மில் வந்து டிசம்பர் மந்தில் நீங்கள் இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ ஹெஜிங் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ விக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன இருக்குன்னா, வோலடிலிட்டி ப்ரீமியம் குறைவாக இருக்கும், அதை பயன்படுத்தி நீங்கள் ஆப்ஷன் பை பண்ணிக்கலாம். தேர்டு வந்து கேலண்டர் ஸ்ப்ரெட் பண்ணலாம். கேலண்டர் ஸ்ப்ரெட் வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் லோ வோலடிலிட்டியில் வந்து. அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லோ வாலட்டாலிட்டிக்குனே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டதான் கேலண்டர் ஸ்ப்ரெட். நீங்கள் அதை பண்ணலாம். சரிங்களா, ஃபோர்த்துங்களா, லோ வாலட்டாலிட்டியில் மார்க்கெட் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்காதுங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ரோலிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம். ஆனால் பண்ணும்போது ஹெஜிங் வாங்கி பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஹெஜிங் வாங்காமல் பண்ணிங்கன்னா நாளை பின்ன புரோக்கர் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு வந்து அன்லிமிட்டட் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரோலிங் ஸ்ட்ராட்டஜிஸும் பண்ணலாம். இந்த 4 ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் வந்து இந்த இருக்கிற மார்க் கண்டிஷனில் பண்ணலாம். இதை தவிர்த்து செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ்னு சொல்லிட்டு வந்து பிரத்யேகமாக இதில் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இல்லை, க்வெஸ்சன் நம்பர் 2க்கு வரேன். அண்டு ஒவ்வொரு 1 மாதம் இல்லை 2 மாதத்துக்கு இருக்க ஸ்ட்ராட்டஜிஸ் மாற்றுறீங்களா, ஏன் மாற்றுறீங்க, என்ன அடிப்படையில் மாற்றுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அது ரொம்ப எளிமையான பதில் தான். ஏன்னா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிட்டு நம்ம அப்படியே இருக்க போகிறதில்லை, மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிக்க போகிறோம். அது ஒரு 3 மாதத்துக்கு இருக்க ப்ராசஸ் நடக்கும். அந்த ஒரு புதுசாக கண்டுபிடிச்ச விட்டு பேக் டெஸ்ட் பண்ணுறோம், பேக் டெஸ்ட் பண்ண விட்டு ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்கும், ட்ரையல் பண்ண விட்டு அதில் நல்லா இருக்கிறதா மட்டும்தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். கண்ணை மூடிட்டு 1 மாதத்துக்கு ஒரு புது ஸ்ட்ராட்டஜிஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் ட்ரேடிங்லேருந்து விலகிட்டேன், ட்ரேடிங் நான் பண்ணுறதே இல்லை, ஒன்லி ஆர்என்டி மட்டும்தான் பண்ணுறது. ரிசர்ச் பண்ணும்போது அதில் என்ன ரிசல்ட் வருதோ அது தகுந்தாப்பில் நம்ம அதுக்கு அடுத்து வந்து கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா லேர்னிங் இருந்துகிட்டே இருக்கும், ஸ்ட்ராட்டஜிஸ் மாற்றிக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு காரணம் பழைய ஸ்ட்ராட்டஜிஸ் தப்புங்கிறது அர்த்தம்லாம் கிடையாது, புது ஸ்ட்ராட்டஜிஸ் நல்லா இருக்குது அதுதான் காரணம். சரிங்களா, வாட் இஸ் த சக்ஸஸ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் சிஸ்டம் ட்ரேடர் அண்ட் அல்கோ ட்ரேடர். இந்த க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிஸ்டம் ட்ரேடரோட லைஃப் ஸ்பேன் எவ்வளவு, 2 வருஷமா 1 வருஷம். ஓகே, இது வந்து ரெண்டாக பிரிக்கலாம். சிஸ்டம் ட்ரேடோட லைஃப் ஸ்பேனா சிஸ்டமோட லைஃப் ஸ்பேனான்னு பார்க்கணும். ஓகேங்களா, அது வந்து உங்கள் எட்ஜை பொறுத்து. சில சிஸ்டம் பார்த்திங்கன்னா எவர் கிரீனாக இருக்கும். இப்போ ஷார்ட் ஸ்ட்ரங்கல்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திங்கன்னா எவர் கிரீனாக இருக்கும். ஆனால் ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜி எடுத்திங்கன்னா காலத்துக்கு தகுந்தாப்பில் அது மாறிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து இது சிஸ்டத்தை பொறுத்து இருக்குது. உங்கள் சிஸ்டம் எவர் கிரீன் சிஸ்டமாக இருந்தால் அது வந்து காலம் முழுக்க நீங்கள் பண்ண போகிறீங்க. ஆனால் நீங்கள் ஒன்று மைண்டில் வச்சுக்கணும், என்ன வச்சுக்கணும்னா, எந்த காலத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. நீங்காட்டியும் 1000 கோடிலாம் போட்டு பண்ண முடியாது, அப்படி பண்ணுறது தான் முகேஷ் அம்பானி வந்து பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஒரு பவுண்ட்ரி இருக்குது, அந்த பவுண்ட்ரிக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இன்னொன்று வந்து சில இது வந்து பார்த்திங்கன்னா சீஸ்னல் எட்ஜ் இல்லை, ஒரு பர்டிகுலர் காலத்தில் மட்டும்தான் அது நல்லா வேலை செய்யும், எல்லா காலத்துலையும் வேலை செய்யாது. நீங்கள் எப்படி பிரிக்கலாம்னா, இப்போ எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டுங்கிறது வந்து 24/7 365 days 365 நாளும் தேவைப்படுறது ஒரு ப்ராடக்ட்ங்களா. சீசனல் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அது மாதிரி வேலை செய்கிறேன்னு இருக்குங்களா. இப்போ சீசனல் இது எல்லாமே வந்து அந்தந்த காலத்துக்கு தான் வேலை செய்யும், எல்லா காலத்துக்கும் வேலை செய்யாது. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட எட்ஜ், உங்களோட சிஸ்டம் வந்து சீசனலாக இல்லை நான் சீசனலாக இல்லை எவர்கிரீன் ப்ராடக்டா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது. ஸோ சிஸ்டம் ட்ரேடர் வந்து லைஃப் ஸ்பேன் வந்து எப்பவுமே இருக்கும், இவங்க எப்பவுமே பண்ணலாம். சரிங்களா, 4th க்வெஸ்சன்,
அண்டு நீங்கள் நிறையா ப்ராஃபிட்டில் இருக்கீங்க, அதுக்கப்புறம் லாஸ் போகும்போது எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா லாஸை குறைக்கலாம்ல. இது என்ன பல காலங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஏன் நீங்கள் இப்போ பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு நான் என்ன சொல்கிறது வந்து இதுக்கு நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு திருப்திகரமான ஒரு மன திருப்தி கிடைக்கும். நம்ம லாஸ் கொஞ்சம் இது பண்ணிட்டோம், ப்ராஃபிட்டில் கொண்டு வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னு. ஆனால் லாங் ரனில் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் பெருசாக ப்ராஃபிட் இல்லை அப்படிங்கிறதா உண்மை. அப்படியே இருந்தாலும் அதுக்கு வைக்கிற மார்ஜின் பார்த்திங்கன்னா அதுக்கு வைக்கிற மார்ஜின் கூட நமக்கு இல்லாத சூழ்நிலையில் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இன்ட்ராடே எக்ஸ்போசர் கிடையாது, எக்ஸ்போசர்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சரிங்களா? இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன் நான் அனுப்புகிறேன். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு மன திருப்தி தான் கிடைக்குமே தவிர வந்து ரிட்டர்ன் அதிகமாகாது, லாஸ் கம்மியாகாது, இன்னும் சொல்லப்போனால் ப்ராஃபிட் குறையா தான் வரும். ஸோ இதுதான் நான் கற்றுக்கிட்டது. பெரிய பெரிய ப்ராஃபிட்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணால் வரவே வராது, மைண்டில் வச்சுருக்கீங்க. பெரிய பெரிய ப்ராஃபிட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாமல் அப்படியே விட்டால் தான் வரும். பெரிய லாஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதுக்கு நீங்கள் போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ சஜஸ்ட் ஒன் பெட்டர் வே டு அவாய்ட் இன்ட்ராடே ட்ரேட் லாஜிக் ஃபார் பர்டிகுலர் டே இஃப் இட் குட் பி. ஓகே, எப்படியாவது ட்ரேடிங்கை வந்து பர்டிகுலர் டேயில் அவாய்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு ஒவ்வொரு காரணமும் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி வந்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னு பொறுத்திருக்கு. இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து டிகேக்காக ப்ளே பண்ண போகிறேன் அப்படிங்கிறத முடிவெடுத்துட்டிங்கன்னா மண்டேவும் அதாவது திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் விளையாடுறது வேஸ்ட்டு, பெருசாக டிகே இருக்காது, சரிங்களா? இல்லை நான் ட்ரெண்டிங்கு தான் விளையாட போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் லோ விக்ஸில் வந்து உங்களுக்கு விளையாட முடியாது. லோ விக்ஸில் மார்க்கெட் இன்ட்ராடேல ட்ரெண்ட் ஆகாது, இது வந்து ப்ரூவன் மெத்தட், சரிங்களா? ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் டிகேக்காக விளாட்றீங்களா, நீங்கள் ட்ரெண்டுக்காக விளாட்றீங்களா, நீங்கள் வோலடிலிட்டிக்காக விளாட்றீங்களா, இல்லை வோலடிலிட்டி இன்க்ரீஸ்க்காக விளாட்றீங்களா, டிக்ரீஸ்க்காக விளாட்றீங்களா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து பிரித்து பார்க்கணும். பிரித்து பார்த்துட்டு அதுக்கு தந்தாப்பில் பார்க்கணும். இப்போ ட்ரெண்டிங்காக விளாட்றீங்கன்னா லோ வோலடிலிட்டியில் பண்ணக்கூடாது. டிகேக்காக விளாட்றீங்கன்னா மண்டேக்காகவும் திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் பண்ணக்கூடாது. வோலடிலிட்டி ஏறுறதுக்காக பண்ணிங்கன்னா லோ விக்ஸில் பண்ணலாம், வோலடிலிட்டி இறங்குறதுக்காக பண்ணிங்கன்னா ஹை விக்ஸில் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ எந்தெந்த காலத்தில் பண்ணக்கூடாதுங்கிறதுன்னு நீங்கள் ஒரு பேக்டஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணிக்கலாம். இதுதான் அண்டர்லைங் லாஜிக். ஸோ இப்போதைக்கு நான் 5 க்வெஸ்சனுக்கு பதில் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் மறுபடியும் ஒரு 5 கேள்விகள் நான் பதில் சொல்கிறேன். அதுவரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜெகன். நன்றி, வணக்கம்.